தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யார் ராய்ஸ்டர், ஸோ அவர் எப்படி பார்த்தீங்கன்னா இவங்க ஃபேமஸ் ஆனார், ஸோ அவருடைய ஃபுல் டீட்டெயில்ஸை பற்றி இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஸோ அவருடைய ஃபுல் பயோகிராஃபி பற்றி இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ பேக்ரவுண்டில் வர்றது நம்ம கேம் ப்ளே தான். ஸோ பிடிச்சா மட்டும் பார்த்தீங்கன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 90% பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பெல் பட்டன் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே காய், ஸோ இப்படி நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், இப்போ ராய்ஸ்டர் அப்படின்றது மேஜராக இப்போ நம்ம ஒரு 10 பேர்கிட்ட சொல்கிறோம்னா ஒரு 8 பேருக்காவது தெரிஞ்சிருக்கோம் ராய்ஸ்டர்னா. மேபி ஃப்ரீ ஃபயர் விளையாடுறவங்களுக்கு 90% தெரியும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ ராய்ஸ்டர்னு எல்லோரும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இருந்தாலும் சொல்லிக்கிறேன், ஸோ இந்தியாவிலே ஒரு வேறு லெவல் பிளேயர் தான், ஸோ வேர்ல்ட் லெவல் பிளேயர். ஸோ ராய்ஸ்டர் வின்சென்சோ, ஸோ அவங்க கூடலாம் பார்த்தீங்கன்னா ரூம் மேட்ச்லாம் போட்டிருக்காங்க. அண்ட் வின்சென்சோ அப்புறம் இன்னும் சம் யூடியூபர்ஸ், வின்சென்சோ சர்வர் யூடியூபர்ஸ் அண்ட் ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய பிளேயர்ஸோட சிப்ளஸ் ஆகட்டும், ஸோ அந்த மாதிரி பிசி பிளேயர்ஸ் ஆகட்டும், ஸோ அவங்களே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் மொபைலில் காமிக்கிறாரு. ஸோ வின்சென்சோ பற்றி நான் சொல்லியிருப்பார் ராய்ஸ்டர் பற்றி, உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். ஸோ வின்சென்சோ தெரிஞ்சவங்க மேக்ஸிமம் ராய்ஸ்டர் தெரிஞ்சிருக்கும். சரி ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யார் இந்த ராய்ஸ்டர் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இவர் எப்படி ஃபேமஸ் ஆனார் அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னாடி, ஸோ அவர் பேசி எவ்வளோ இருக்கும். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா டேரெக்டாக இப்போ எப்படி இவருடைய என்ன டிவைஸ் யூஸ் பண்ணுறாரு, இவர் நேம் என்ன, ஸோ எங்கே இருக்கார், ஸோ அது பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ இவர் நேம் பார்த்திங்கன்னா அக்ஷய். ஸோ இவர் பார்த்திங்கன்னா ஹிந்தி நிறைய பேர் நினச்சிருப்பாங்கன்னா நார்த் இந்தியா நினச்சிட்ருப்பாங்க. ஸோ என் நான் கண்டென்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு என்ன சொன்னான்னா அவன் நார்த் இந்தியாடா அப்படின்னு சொன்னான். ஸோ நார்த் இந்தியா கிடையாது, ஸோ கேரளா, நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன், நம்ம பக்கத்து ஸ்டேட்டு தான். ஸோ நம்ம பேசுகிற மொழி அவங்களுக்கு புரியும், ஸோ அவங்க பேசுகிறது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் புரியும். ஏன்னா நாங்கள் அந்த கேஎம்சி டீமோட பேசியிருக்கோம். ஸோ அப்போ தான் அவங்கள்ட்ட பேசுனது, நாங்கள் பேசுகிறவங்க நல்லாவே புரிஞ்சிச்சு, அவங்க பேசுகிறது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு புரியுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம பேசுகிறது ராய்ஸ்டருக்கும் பார்த்தீங்கன்னா புரியும். கேரளாவில் தான் பார்த்தீங்கன்னா ராய்ஸ்டர் இருக்கார். அண்ட் அவருடைய ஏஜ் அப்படின்னு பார்க்கும்போது 18 ஏஜ் இருக்கும். ஸோ ஓகே கைஸ், 18லேருந்து 19 ஏஜ் பார்த்திங்கன்னா அவர் இருக்கும் ராய்ஸ்டருக்கு. ஸோ எப்படின்னா இப்போ ஒரு ஸ்கூல் முடித்து இப்போ காலேஜ் படிச்சிருப்பார், ஸோ வேறு லெவல் பண்ணிகிட்ருக்காருனே சொல்லி ஆகணும். ஸோ நம்ம என்ன நினச்சிருப்போன்னா எல்லாருமே ஒரு எஸ்கே ஜபீர் ஏஜ், ஸோ இல்லை ஒரு 25-26 வயசு இருக்கும்னு நினச்சிருப்போம், மேஜராக நினச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கான தான் இவர் பார்த்திங்கன்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான், மிச்சபடி பெரிய ஆள் ஒன்றும் கிடையாது. ஸோ இவர் எதுக்கு வீடியோஸும் கம்மியாக போடுறாரு, ஸோ அதை அதையும் பார்த்திங்கன்னா இந்த நம்மளை பார்த்துக்கலாம். சரி ஓகே கைஸ், ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ராய்ஸ்டர் அப்படின்றது எப்படி ஃபேமஸ் ஆனார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜியான் சுஜானால தான் பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஆனார். ஸோ ஜியான் சுஜான் மேஜர் யாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஸோ ஜியான் கேமிங். ஸோ 8 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காரு, டெய்லி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவார். ஸோ அவர் லைவ்ல இருந்தால் மேஜர் லைஸ்டர் அப்படின்றவரே பார்த்தீங்கன்னா ஜியான் சுஜான் மூலமாக தான் எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு. ஸோ அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம இப்போ நடத்திட்டு இருக்க மாதிரி முன்னாடி ஜியான் சுஜான் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் ஒன் நியூஸ் சென்னை, ஸோ அந்த மாதிரி நடத்திருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ராய்ஸ்டர் வந்து சும்மா வேறு லெவல் மூமெண்ட் கொடுத்துருக்காரு, அதாவது ஹெட்செட் ஆகட்டும், இந்த ஒன் டாப் ஆகட்டும், மூமெண்ட் ஸ்பீடு எல்லாமே குளோவல் போகிறதுலேருந்து ஜிக்ஸாக்லாம் இப்போ தான் பார்த்தீங்கன்னா கற்றுருக்காங்க. ஸோ வேறு லெவல் மூமெண்ட் காமிச்சிருக்காங்க. ஸோ லைவில் பார்த்தீங்கன்னா பார்த்தவங்க எல்லாருமே யார் இவர், ஸோ இவர் கூட கேம் ப்ளே பண்ணுங்க ப்ரோ அப்படி இப்படின்னு சொல்லி, ஸோ அவர் ராய்ஸ்டர் பார்த்தீங்கன்னா ராய்ஸ்டர் கூட கேம் ப்ளே பண்ணி லைவில் பார்க்கும்போது இதோ இவர் பார்த்தீங்கன்னா டெத்தை ஸ்பெக்டேட் பண்ணி காமிக்கிறது ராய்ஸ்டரை. ஸோ எப்படி ப்ளே பண்ணுறாரு அப்படின்னு பார்க்குறது, அவர் பார்த்தீங்கன்னா அடிக்கிறது அப்போ ஒரு 8 மந்த்துக்கு முன்னாடி, இப்போ நம்ம தான் ஹெட் அடிக்கிறோம். ஸோ 8 மந்த்துக்கு முன்னாடிலாம் உடம்புல அடிச்சு கில் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது அப்போ யூடியூபர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். உடம்புல அடிச்சு கில் பண்ணால் உடனே ஒரு வீடியோ வந்துடும், ஏன்னா கில் பண்ணுறது அப்போலாம் பெரிய விஷயம். ஸோ ஸோ அந்த காலத்தில் அப்போவுமே ஹெட் செட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவர் வேறு லெவல் ஃபேமஸ் ஆகிட்டார். அண்ட் பார்த்தீங்கன்னா அவர் யூடியூப் சேனல் ஆரம்பித்தார், ஸோ ஆரம்பித்தோன்னே 1 லட்ச சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஃபேமஸ் ஆகிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா 3 மில்லியன் சப்ஸ்கிரைபர் சும்மா விரித்தனமாக தட்டுறோம் தூக்குறோம் தூக்கிட்டுருக்காரு. அண்ட் என்ன விஷயம்னா வீடியோ போட மாட்டார், ஸோ ரொம்பவே ரேராக இருக்கும். எப்படி சொல்கிறது, தீபாவளிக்கு விட்டாங்க பார்த்தீங்களா மேஜிக் கியூபு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஈவெண்ட்டு, ரேர் ஈவெண்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா அவரும் பார்த்தீங்கன்னா வீடியோவும் ரொம்ப ரேராக போடுறாரு. ஸோ இதுக்கான காரணம் மேபி பார்த்தீங்கன்னா 2 ரீசன் இருக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா அவர் காலேஜ் ஸ்டூடெண்ட், ஸோ மேபி ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணணும், கேம் விளாட்றது. ஸோ ஓகே, ஸோ யூடியூப்பில் ஓரளவுக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இல்லைனா ஸோ நம்ம பிராண்டாக இருக்கணும், அதாவது நம்ம பேர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஸோ இது வரைக்கும் போதும், இதுக்கு மேலே நம்ம வீடியோ போட வேணாம், ஸோ எப்பயாவது போடலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மேஜர் ரீசனாக இருக்கும். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபேஸ் பார்க்கலாம். ஸோ அவர் இன்ஸ்டாகிராமில் சம்திங் எதுலேயே ஃபாலோவர்ஸ் வந்தால் பார்த்தீங்கன்னா அவர் ஃபேஸ் ரிவீல் போடுறேன் அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருந்தார். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோ.
அதாவது இந்த ஃபோட்டோவை நான் எடுக்கலை. ஸோ இந்த ஃபோட்டோ இவர் தான் ராஜஸ்தர் அப்படின்றது, இந்த ஃபோட்டோ ஸோ இவர் தான் ராஜஸ்தர் அப்படின்றது தெரியறதுக்கு நான் பட்ட பாட்டு இருக்குது. ஸோ வேறு லெவலே. சரி ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் பார்த்தாச்சு. ஸோ இவர் நேம் அக்ஷய். ஸோ இவர் பார்த்திங்கன்னா கேரளாவில் இருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் எப்படி ஃபேமஸ் ஆனார் அப்படின்றது பார்த்தாச்சு. ஸோ இவர் பார்த்திங்கன்னா மெயினாக அந்த சிப்ல, ஸோ அவங்க கூட பார்த்திங்கன்னா வீடியோ போட்டிருப்பாரு. ஸோ அதிலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இவர் வேர்ல்டு வைடான ஃபேமஸான ஒரு பிளேயர் அப்படின்றது. ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிப்ளஸ், வின்சென்சோ, அடுத்தது எம்ஏடென், பிஎன்எல், ஸோ இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மேஜராக ராஜஸ்தான்றது தெரியும். ஏன்னா இந்தியாவில் இருக்கிறதுலே ஒரு வேறு லெவல் லெஜெண்ட்னா ராஜஸ்தான் சொல்லி அவனும். ஸோ அவர் என்ன ஃபோன்னா ஐஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ ஐஃபோன் லெவல் ப்ரோ மேக்ஸ் வச்சுருந்தாரு. ஸோ மேஜராக எல்லாருமே ஐஃபோன் 8 Pro தான் யூஸ் பண்ணுவாங்க. சரி, ஐஃபோன் 8 Plus யூஸ் பண்ணுவாங்க, ஐஃபோன் 8 Pro இல்லை 8 Plus. ஸோ அவர் இப்போ ஏதாவது ஷிஃப்ட் ஆகிட்டாரா இல்லை அதே லெவல் ப்ரோ மேக்ஸ் தான் விளாண்டுட்டு இருக்காரா அப்படின்றது தெரியல. ஸோ அக்ராஸ் லெவல் ப்ரோ மேக்ஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா லெவல் வந்து 61,000, பார்த்திங்கன்னா 120,000 கிட்ட வருது. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா அவர் டிவைஸை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா நம்ம டிவைஸ் பொறுத்தளவில். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா அவர் ஃபேமஸ் ஆனார். ஸோ நம்ம லாஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவர் இதுக்கு முன்னாடி ஸோ YTFFும் ராஜஸ்தரும், ஸோ இவங்கள தான் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் 1:0 நடந்தால் ஸோ யார் ஜெயிப்பாங்க அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ YTFF வேர்ல்டு. ஸோ நான் அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். ஓகே ஓகே. ஸோ உங்களுக்கு இப்போ தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு YTFFக்கும் ராஜஸ்தருக்கும் 1:0 போட்டால் யார் ஜெயிப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ ஃபஸ்ட்டு YTFFோட வீடியோ பார்த்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போடலாம். ஸோ யார் ஜெயிப்பாங்க அப்படின்றது பேட்டில் ஆஃப் வார் நடந்திருக்கு. ஸோ அதை பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போடலாம். அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தர். ஸோ இவரை பற்றி நம்ம சொல்லியாச்சு. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிடிச்சா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், பை பை.